வெல்கம் டு வசி சமையல். வசி சமையல் பிடிக்கலா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணணும். ஹல்வா 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 பேரை நான் சொல்லவா மரவள்ளி ஹல்வா. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு டேஸ்டியான ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நிறைய அல்வா செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா ஒரு வாட்டி மரவள்ளி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அந்த டேஸ்ட் தனி தான் போங்க. ஈஸியா எப்பவும் வீட்ல உள்ள பொருளை வச்சே செஞ்சு முடிச்சிடலாம். மரவள்ளி கிழங்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு பொருள் தாங்க. அந்த காலத்துல போர்க்காலங்கள்ல உணவு கிடைக்காத போது பல நாடுகள்ல மக்கள் இந்த கிழங்கு தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்கன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அவ்வளவு சத்தானதுதான் இந்த மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குல நிறைய நாறு சத்து இருக்கிறனால மலச்சிக்கல், குடல் வலி, குடல் புண் வராம நம்மள பாதுகாத்து உதவுது. இப்ப நம்ம எப்படி மரவள்ளி கிழங்கு ஹல்வா செய்யறதுன்னு பாக்க போறோம். நான் இன்னைக்கு இந்த சைஸ் மரவள்ளி கிழங்கை எடுத்து தோல் சீவி இந்த மாதிரி கிரேட்டர்ல துருவி வச்சிருக்கேன். துருவின பிறகு இந்த மெஷரிங் கப்ல எனக்கு 1/2 கப்பு மரவள்ளி கிழங்கு கிடைச்சிருக்கு. அதே கப்ல 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் 1/6 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல நம்ம இட்லி தட்டை வச்சு நம்ம கிழங்க வேக விடலாம். நான் இன்னைக்கு ஒரு துணிய போட்டு கிழங்க வேக வச்சுக்க போறேன். நீங்க வாழை இலை உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல வேக வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் அருமையா இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னா நீங்க குக்கர்ல கூட குக்கர் விசில் போடாம ஒரு பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்ப இத நம்ம மூடி போட்டு 1-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போறோம். இப்ப ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நீங்க இந்த அல்வாவை எண்ணெயில கூட செய்யலாம், ஆனா நெய் ஊத்தினீங்கன்னா ஒரு அருமையான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி திராட்சை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வறுத்துக்க போறோம். முந்திரி பொன்னிறமாவும் திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஆன பிறகு இத ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஃப்ரை பேன்ல ஆல்ரெடி நெய் கொஞ்சம் இருக்கும். அதுல நம்ம தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேம்ல 1-2 நிமிஷம் வறுத்துக்க போறோம். நெய்யோட ஃப்ளேவர் நம்ம தேங்காயில நல்லா சேர்ந்து ஒரு வாசம் வரும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கிழங்கு எடுத்து பாத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு நம்ம மரவள்ளி கிழங்கு. இத ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இதுல உள்ள ஃபோலேட் மற்றும் பி குரூப் விட்டமின்னால கருவுல உள்ள குழந்தைகளுக்கு நரம்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும். இப்ப அதே ஃப்ரைங் பேன்ல 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப சர்க்கரை 1 கப்பு ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு இனிப்பு தூக்கலா வேணும்னா 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரைய நம்ம கரைக்கிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப சர்க்கரை நல்லா கரைஞ்சு ஒரு கொதி வந்த பிறகு அதுல நம்ம மரவள்ளி கிழங்க ஆட் பண்ணிடுங்க. இப்ப கரண்டில கொஞ்சம் அமுத்தி விட்டீங்கன்னா கிழங்கு எல்லாம் கொஞ்சம் உதிரியா ஆகிடும். இதுல உள்ள அயன் நமக்கு அனீமியா வராம இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஓல்டேஜ்ல வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகள் வராம இருக்க ஹெல்ப் பண்ணுது. மரவள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறனால குழந்தைங்க வெயிட் போட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டீங்கன்னா இத குடுத்தீங்கன்னா நல்ல வெயிட் போடுவாங்க, ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரையும் கிழங்கும் நல்லா சேர்ந்த உடனே எடுத்து வச்சிருந்த தேங்காயும் ஏலக்காயும் ஆட் பண்ணிடுங்க. இப்ப முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிடுங்க. 1-2 நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். பார்த்தாவே நாக்குல எச்சில் ஊறும் மரவள்ளி கிழங்கு ஹல்வா ரெடி. இந்த அல்வால நம்ம பால் சேர்க்கவே இல்லை. இது பால் சேர்க்காதனால இது சீக்கிரமா கெட்டு போக வாய்ப்பே இல்லை. இதை நீங்க 1 வாரம் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். வசி சமையல் பிடிக்கலா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணணும். Thank you for watching. ரசிச்சு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.